உன் காதல நான் புரிஞ்சுகிட்டேன் பாரு. அது நானே எதிர்பார்க்காதது. எனக்கு நீதான் சரி, உனக்கு நான் தான் சரின்னு எந்த காலத்திலயோ அந்த ஆண்டவன் எழுதி வச்சிட்டான். அந்த புதிரை ஓபன் பண்ணி அந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளவு நாள் ஆயிருக்க. இப்பதாங்க எனக்கு எல்லாமே புரியுது. நம்ம நல்லா இருக்கணும் நினைக்கிற நாலு பேர் நமக்கு நல்லத தான் நினைப்பாங்க. அத்தை என்ன மருமகளே மருமகளேன்னு கூப்பிட்டு பல்லாம். எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது அது வெறும் வார்த்தை தானே. சின்ன சுத்தி இருந்த எல்லாருமே சொன்னாங்க. ஆனா அது நிஜமாகணும்னு அத்தை உண்மையிலே விரும்பி இருக்கிறாங்க. வெறித்தனமா ஒரு தவம் மாதிரி ஒரு தியானம் மாதிரி அதையே நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க மனசுதான் நம்மள சேர்த்து வச்சிருக்கு. புரியுதுல்ல? அப்புறம் என்ன விதியா உனக்கு? எப்பவும் எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்காது வித்யா. வித்யா, இது நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை. இன்னும் சொல்லுனா இது நமக்கு கடவுள் கொடுத்த பரிசு. இந்த வாழ்க்கையை நாம சந்தோஷமா வாழணும். என்னைக்கும் அந்த சந்தோஷம் நினைச்சிருக்கணும். எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையாங்க. எந்த வாழ்க்கைக்காக ஏங்கணும், எந்த வாழ்க்கைக்காக தவறுந்தனும் அதுதான் ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கான். ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி மனசுக்குள்ள இருந்தது. ஐயோ, வெற்றிய கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டோமே, அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சேன்னு எனக்குள்ள ஒரு மாதிரி தயக்கம் பயம் படப்படப்பு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, வெற்றி ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருந்தப்ப நான் அவர்கிட்ட அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அந்த வார்த்தை தான் அவர் உயிரை மீட்டு கொடுக்கற மருந்துன்னு எங்க அம்மா நினைச்சாங்க. அப்கோர்ஸ் வெற்றியோட அப்பா அம்மாவும் அதுதான் நினைச்சாங்க. ஒரு டாக்டர் காப்பாத்தி கொடுக்க வேண்டிய உயிரை நான் காப்பாத்தி கொடுக்கணும்னு அவங்க எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஒரு உயிரை காப்பாத்துறத விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு சொல்லுங்க. அதான் அன்னைக்கு நானும் சம்மதம் சொன்னேன். உயிரை புடுங்குற மாதிரி அவர் நடந்துகிட்டாரு. புரிஞ்சுக்க விதியா, சில பேரோட சுபாவம் அப்படிதான். அன்பார்ச்சுனேட்லி உனக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் நடக்கல, அதை நினைச்சு சந்தோஷப்படு. சொல்லுங்க, நான் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அது இல்ல. உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துச்சு பாருங்க, அதுதான், அது ஒண்ணுதான், அது மட்டும்தான். அத்தையோட மனசுதான் நம்மள சேர்த்து வச்சிருக்கு. ஆண்டவனோட ஆசீர்வாதம் நம்ம பக்கம் இருந்திருக்கு. தடுமாறி பொதக்குடியில விழ வேண்டிய என் வாழ்க்கைய இப்படியோ மீட்டு எல்லாருமா கரை சேர்த்த மாதிரி இருக்கு. இது போதும் எனக்கு. இனிமே வாழ்க்கையில நான் வேற எதுக்குமே ஆசைப்பட மாட்டேன். மனசுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய எதை பத்தியும் யோசிக்காத. சாக்கடையில கால் பட்டுருச்சுங்கிறதுக்காக காலை வெட்ட முடியாது.
கழுவிட்டு போயிட்டே இருக்கணும். ராக்கி சொகுசா இங்கேயே செட்டில் ஆகலான்னு பார்க்குறியா? பசிச்ச வேலைக்கு பிரியாணி, ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை காஃபி டீன்னு எவன் கொடுப்பான்? ஊரில் கண்டவனை அடித்து பிடுங்கி சம்பாதிச்சு வாழ்றதை விட இப்படி ரூம்லேயே அடைஞ்சு கிடந்துடலான்னு பார்க்குறியா? கட்ட அவுத்து விடுற முதல்ல கை கால நோதுறா. அதுக்கு என்ன, அவுத்து விட்டா போச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்கு, அது முடிஞ்சிடுச்சுன்னா நானே அவுத்து விட்டுறேன். ஏய், அதை கொடுற தானே. குமார், என்ன பண்ற? குமார், என்ன பண்ணிட்டு இருக்க? வேண்டாம் குமார், இப்படி பண்ணாத, சொல்றத கேளு. குமார், என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு. குமார், வேண்டாம். ஏய், குடிக்கடா அவனை. குமார், வேண்டாம். குமார், வேண்டாம், சொல்றத கேளு. என்ன பண்ற? இரு இரு இரு, செஞ்சிட்டு சொல்றேன். விடுங்கடா விடுங்கடா. வேண்டாம் குமார், நான் சொல்றத கேளு. எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். குமார், வேண்டாம், சொன்ன கேளு. குமார், வேண்டாம். குமார், குமார், என்ன ஊசி அது? ஒழுங்கா உண்மையை சொல்லு. எனக்கு வேற வழி தெரியல. அந்த சேட்டு பொண்ணு கண்டிப்பா எனக்கு தேவை. நீ என்னடா என்ன ஏமாத்தி பெருசா பிளான் பண்ண பாக்குற? என்னடா பண்ணலாம்னு யோசிச்சேன், இத விட்டா எனக்கு வேற வழி தெரியல. என்ன இன்ஜெக்ஷன் போட்டு தொலைச்ச சொல்லு. உனக்கு என்ன, பீம பூஸ்ட் இன்ஜெக்ஷன் நான் போட போறேன். எல்லாம் சாவர இன்ஜெக்ஷன் தான். ஒண்ணு 24 மணி நேரம் கழிச்சு சாவடிக்கிற ஸ்லோ பாய்சன். ஸ்லோ பாய்சனா? ஆமாடா, உனக்கு 24 மணி நேரம் டைம். அதுக்குள்ள அந்த சேட்டு பொண்ணை கடத்திட்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா மாத்து இன்ஜெக்ஷன் போட்டு உன்னை காப்பாத்திடுவேன். இல்லைனா நீ இப்படியே கிடந்து சாவு. ஏய், அவுத்து விடுங்க. நான் சரிங்க. ஏய், ஏன்டா இப்படி பண்ண? ஏய், என்ன சாவடிக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லடா. முதல்ல சாவுல இருந்து உன்னால தப்பிக்க முடியுதான்னு பாரு. இப்போ ஒவ்வொரு செகண்டும் உனக்கு ரொம்ப முக்கியம்டா. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், 24 மணி நேரம் தான் டைம். உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா அந்த பொண்ணை கொண்டாந்து என்கிட்ட விட்டுட்டு உன் வழியில நீ போய்கிட்டே இரு. இல்லைனா இப்படியே கிடந்து சாவு. போய் கடத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லு. உன் கூட என் ஆளுங்களை வேணா அனுப்புறேன். அதை தாண்டி உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா டோட்டலா உன் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. சரி, கடத்திட்டு வந்து தொலைக்கிறேன். அது நல்ல பிள்ளைக்கு அழகு. டேய், கூட்டிட்டு போயிட்டு வாங்கடா. மாப்பிள்ள எங்க போனாலும் தெரியலையே. எத்தனை தடவை போன் போட்டாலும் நாட்டிச்சு போனே வருது. என்ன சிக்கல்ல மாட்டு விடுறதே என் மாப்பிளைக்கு பழப்பா போச்சு. ஹே ஹே ஹே.
வாங்க சாமி, உங்களுக்கு 100 ஐஸ். இப்போதான் உங்களை நினைச்சிட்டே இருந்தேன். வாங்க வாங்க சாமி. எங்க ஸ்வேதாமா வரலையா? ஆமா. எங்க அடிக்கிறீங்க? ஏய், எங்கடா வா மாப்பிள்ள? ஐயோ, அது ஏன் கேக்குறீங்க? மாப்பிளுக்கு தான் போன் போட்டுக்கிட்டே இருக்கேன். நாட்ரிச்சபிள்லே வருது. மாப்பிள்ள போன் ஆஃப் பண்ணி வச்சிட்டானா இல்ல நாட்ரிச்சபிள் இருக்குதான்னு ஒண்ணுமே புரியல சாமி. லைனே போக மாட்டேங்குது. ஏய், கொன்றே உன்னை. மரியாதையா உண்மையை சொல்லு. உன் மாப்பிள்ள எங்கடா போனா? அதான் தெரியலன்னு சொல்றேன்ல சாமி. எனக்கு செலவு கொஞ்சம் பணம் வேணும். கையில சுத்தமா பைசா இல்ல. நானே உங்களை பார்க்கலாம்னு நினைச்சிட்டே இருந்தேன். உன்னை தொலைச்சு கட்டிடுற ராஸ்கல். என்னடா நினைச்சுட்டு இருக்கீங்க மாப்பிளை மாமனும்? இங்க பார், இப்பவே ராக்கி எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும். ஒழுங்கா பூசி மழுப்பாம சொல்லலைன்னு வச்சுக்க. இது பாருங்க, ஆள் ஆளுக்கு இப்படி மிரட்டினா நான் என்னங்க பண்ணுவேன்? நிஜமாவே என் மாப்பிள்ள எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுங்க. அவன் அடிக்கடிக்கு இப்படிதாங்க சொல்லாம கொல்லாம எஸ்கேப் ஆயிடுவான். அவன் பண்ற தப்புக்கெல்லாம் நான் சேர்த்து வாங்கி கட்டிக்க வேண்டியதா இருக்கு. நிப்பாட்டி, உனக்கு 2 நாள் டைம் தர்றேன். உன் மாப்பிள்ள ராக்கி எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இல்ல மவனே, உன்னை தேடி வந்து வெட்டுவேன். ஜாக்கிரத சாமி. என்ன, எப்படி ஒரு நல்ல வெட்ட போறீங்க? அதுக்குள்ள ஒரு பிரியாணி பொட்டல வாங்கி கொடுத்துட்டு போங்களே, சாப்பிட்டுக்கிறேன். டேய், எத்தனை வாட்டி வாங்கினாலும் உனக்கு அறிவில்ல? பிரியாணியா கேக்குற பிரியாணி? உன் மாப்பிள மொத்தத்தையும் லவடிட்டு போயிட்டான். போய் அவன் பிரியாணி. யோ டிரைவர், வண்டி நிறுத்து. யோ, என்னைய முறைக்கிற? வண்டி நிப்பாட்டியா? யோ, இங்க எதுக்கு இறங்கண்ணா? யோ, சாப்பாடு வாங்கி தரணும்ல. நீ பாட்டு கூட்டு போயிட்டே இருந்தா, அங்க பார், அங்க ஒரு ஹோட்டல் இருக்கு பார், வாங்கி கொடு. யோ, என்னையா பாக்குறீங்க? சாப்பாடு வாங்கி கொடுங்க. வாங்க, அங்க பார், எவ்வளவு பெருசா தெரியுது பார் ஹோட்டல். வா, சரி போ. சார், ஆர்டர் ப்ளீஸ். ஏ, இதெல்லாம் வேணா? பிரியாணி இருக்கா? இருக்கு சார். என்ன பிரியாணி இருக்கு? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, இறா பிரியாணி. ஓ சரி, நமக்கு ஒரு மட்டன் பிரியாணி மட்டும் போதும். ஓகே சார். தம்பி, உங்களுக்கு என்னடா என்ன முறைக்கிறீங்க? உங்களுக்கு எது வேணாம்? வேண்டாமா? வேறதாம்மா? பாஸ் மேல அவ்வளவு விசுவாசம். தம்பி, ஒரே ஒரு மட்டன் பிரியாணி சூடா கொண்டு வா. என்ன? ஓகே சார். வேற சார்? அவ்வளவுதான். ஏய், பிரியாணி சாப்பிடற நேரமடாது. 24 மணி நேரத்துல சாவ போற, தெரியும்ல? ஓ, 24 மணி நேரத்துல தானே சாவ போற? ஹலோ, அப்ப பாத்துக்கலாம். டேய், எங்கடா இருக்கீங்க? இங்க ஒரு ஹோட்டல்ல இருக்கண்ணா. பசிக்குதுன்னு சொல்லிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கானே, சரியான மஞ்ச பக்கம் இருப்பான் போல. டேய், போன விட, போன விட. சும்மா எப்ப பார்த்தாலும் நொய் நொயின்னு பாஸுக்கு போன் அடிக்கிறதே வேலையா போச்சு. ஆளப்போ. டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் போனே கட் பண்ணுவாவே? டேய், அண்ணன் போட்ட ஊசியை விளையாட்ட நினைக்காத. அண்ணன் ரொம்ப முக்கியமான ஆளுக்கு தான் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு. ரொம்ப டேஞ்சரா. டேய், அப்படி 24 மணி நேரத்துல உலகம் அழிஞ்சாலும் அழியும். ஏன், எனக்கே விடிஞ்சாலும் விடியும். நடுவில் இருக்கிற டைம்ல வாழ்ந்தாகணும்ல. அதான் மட்டன் பிரியாணி சொல்லியிருக்கேன். அதான் உங்ககிட்ட முதலே சொன்னல, வேணுமா வேணாமான்னு கேட்டேன். இப்போ என்ன உசுரை வாங்கிட்டு இருக்க? இந்த பாராக்கி, இன்னும் 24 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள அந்த பொண்ணை நீ தூக்கல, கண்டிப்பா நீ செத்துருவ ராக்கி. சார், ஹலோ.
நிம்ரா பாபு. ஏய் சகல, அந்த பூனை எங்க இருக்கா? ஆ பொண்ணு சென்னையில தான் பாபு உண்டி. என்னயா சொல்ற? சென்னையிலயா? ஆமாம்பா. அப்ப இன்னும் வாங்க வந்து சேரவே இல்லையா? ஐயோ அது எங்க வருது? அது சென்னையில தான் பாபு உண்டி. ஏంటి மேட்டர்? அதெல்லாம் ஒண்ணுல்ல, ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். அதெல்லாம் நான் பாத்துக்கறேன். ஆ சரி பா. என்னடா என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? வயிறு வலிக்க போகுதுடா, வேணும்னா ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்கடா. டேய் ராக்கி, என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. நிஜமாவே நாங்க சொல்றது உனக்கு புரியலையா? டேய் சாவ போற நேரத்துக்கு பக்கத்துல இருக்கடா நீ. டேய் நான் தான் சாவ போறேன், நிம்மதியா சாப்பிட்டு சாவ விடுங்கடா. ஏன்டா இப்படி உசுர வாங்குறீங்க? டேய் ஃப்ளைட் டிக்கெட் இன்னும் எடுக்கல. எப்ப ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து ஹைதராபாத் போய் அந்த பொண்ணை எங்கன்னு தெரியறது? சே, ஏய் கொஞ்சம் அடங்குறியா? நீங்க ஒரு ஆணியும் புடுங்க வேண்டாம். என்ன அந்த பொண்ணு சென்னையில தான் இருக்கா தெரியுமா? சென்னையிலயா? என்னடா சொல்ற? டேய் அவ்வளவுதான்டா, சென்னையில இருக்கானா சென்னையில தான் இருக்கா? ஏண்டா இப்ப ஒரு வாரத்திலே அந்த மேட்டர் முடியுது, அது எதுக்கு திருப்பி திருப்பி நோண்டி ரெண்டாவது தடவை கேட்டுட்டு இருக்க? நீங்க ஃப்ளைட்டும் பிடிக்க வேண்டாம், ஹைதராபாத்துக்கும் போக வேண்டாம். அந்த பார்ட்டி இங்க தான் இருக்கு. நீ ஒன்னு பண்ணு, ஒரு மட்டன் சுக்கா ஒன்னு ஆர்டர் பண்ணு. டேய் டேய் என்னடா சொல்றல்ல, ஆர்டர் பண்ற. சரி உன் போன் எடுற ஒரு நிமிஷம். டேய் யாரடா போன் பண்ண போற? அட எட்ரா, உனக்கு காரி ஆகணுமா வேணாமா? எடு போன. இந்த டேய் கேக்குறானே யாருக்குன்னு சொல்றா. ஹலோ. ஹலோ. வணக்கம்மா, என்ன நல்லா இருக்கீங்களா? நீங்க யாரு? என்னம்மா அன்னைக்கு என் குரல் அப்படி இருக்கு இப்படி இருக்கு, நீங்க இப்ப யாருன்னு கேக்குறீங்க? ஆமா, அன்னைக்கு மாலுக்கு வந்திருந்தீங்களா? 24 நம்பர் கடை, நீங்க கேட்ட ஐட்டம் எல்லா ஸ்டாக்கும் வந்திருக்குமா? எப்ப பாக்க வரீங்கன்னு சொல்லுங்க, உடனே நாம காமிச்சிருவோம். ஓ ஐம் சாரி, நான் இப்ப வேற ஒரு வேலையில பிஸியா இருக்கேன். நீங்க பிரச்சனை எல்லாம் முடிச்சிட்டு திருப்பி வரதுக்குள்ள சரக்கு எல்லாமே காலியா போச்சுன்னா என்னம்மா பண்ணுவீங்க? அதான் அவ்வளவுதான் மேடம், வச்சிட்டீங்களா? ஆ ஓகே. டா டேய் யார்கிட்ட பேசுனே? உனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கணுமா? உனக்கு அந்த பொண்ணு வேணுமா வேணாமா? அவ்வளவுதான், விட்டுரு, இந்த ராக்கி பாத்துப்பான். என்ன சரி, இப்ப அடுத்து என்ன பண்ண போற? மட்டன் சுக்கா ஒன்னு ஆர்டர் பண்ணிருக்கோம், அதை சாப்பிட்டு தான் யோசிச்சு சொல்ல முடியும். நீங்க ஒன்னு பண்ணுங்க, அப்படியே ஒரு லைன் சோட சொல்லிடுங்க, அடிக்கிற வயலுக்கு சூடு கொஞ்சம் குறையும். தேவுடா, ஆள் ஆளுக்கு போட்டி என்னை இப்படி படுத்துறானுங்களே, மாப்பிள்ள எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியல, போனும் பண்ண மாட்டேங்கிறான், நம்ம போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறான். ஆண்டவா, இப்படி ஒரு மாப்பிள கொடுத்ததுக்கு நீ இன்னும் கொஞ்சம் பெட்டரா யோசிக்கலாம்ப்பா. சொல்லுங்கம்மா. அங்கிள் என்ன ஆச்சு? ஐயோ அத ஏமா கேக்குறீங்க? அந்த பைய ராக்கி எங்க போனானே தெரியல, நாயா பே இப்படி அலைஞ்சோம், அவ எங்க இருக்கான்னு லொகேட் பண்ணவே முடியலம்மா. அந்த நாயிடுவ கேட்டா அவ எங்க போனான்னு என்கிட்டயே கேட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கான். அம்மா, 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாத கும்பல் மாதிரி வேலை வேலைக்கு டிஃபன் வாங்கி போட்டு பிரியாணி வாங்கி போட்டு அவனுக்கு செலவு செய்யறதுக்கெல்லாம் காசு கொடுத்துக்கிட்டு எனக்கு என்னமோ இது வீண் வேலைன்னு தோணுதுமா. அதான் ஒளிஞ்சு தொலைடா பண்ணாட சொட்ட பயலைன்னு அவனை அடிச்சு துவச்சிட்டு வந்துகிட்டு இருக்கேம்மா. ஏன் அங்கிள் அப்படி செஞ்சீங்க? நாயுடு எங்க இப்போ? அம்மா நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா, அவனால நமக்கு எந்த யூஸுமே கிடையாது. யூஸ் இருக்கோ இல்லையாங்கிறத நான் டிசைட் பண்ணணும். இப்ப அவன் எங்கன்னு கேக்குறல்ல வந்து இப்பதான். உடனே திரும்பி போங்க அங்கு, அவ எங்க இருந்தாலும் புடிச்சு இழுத்துட்டு வாங்க.
உம்மா எனக்கு தேவை. அம்மா அவன கூட்டிட்டு வரது ஒரு மேட்டரே இல்லம்மா. ஆனா அவனால நமக்கு எந்த யூஸுமே கிடையாதுமா. அந்த ராக்கி பைய எங்க இருக்கான்னு அவனுக்கே தெரியலமா. எனக்கு என்னமோ ராக்கி பைய பணத்தை எடுத்துட்டு கம்பினிட்டான்னு தோணுதுமா. சொல்றத புரிஞ்சுக்கோங்க. முதல்ல நாயுடுவ புடிங்க. அவனை விட்டுட்டோன்னா கம்ப்ளீட்டா ஹோல்ட் இல்லாம போயிடும். சொன்னா புரிஞ்சுக்கோங்க. சரிமா. அங்கிள் வேற இவரும் முடிவு எடுத்து எதையாவது சொதுப்பிச்சுக்க. ஒன்றிட அன்போன்று சொருகிட.